ஆண்டோரும் லட்சணமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கருதாமை இன்றைய நாளையும் நமக்கு ஆசிரியர் தருவாராக இன்றைய நாளிலும் சிந்தனைக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்கின்றார் சவுல் இப்படியாவது தாவிதை கொள்ள வேண்டும் என்று சொல்லி தாவிதை பொழுது தாவிதை கெபிலே இருந்து அந்த ராகத்தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட சங்கீதமாக இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரனாகிய தாவி சொல்கின்றார் எப்படியாவது சவுல் தாவிதை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் மூவாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு அங்கே தாவிதை தேடப்போனான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது ஒன்று நம்பர் இருபத்தி நான்காம் மத நான் பார்க்கலாம் ஆனால் அங்கே தாவிது என்ன செய்கின்றார் அவனுடைய சால்வை தொங்கலை அங்கே அறுத்து கொள்கின்றார் அறுத்துக்கொண்ட நிமித்தமாக அவன் மனது அடித்து கொண்டிருந்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்தமல்ல தாவிதனுடைய உள்ளத்திலே கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி ஒரு எண்ணமும் அங்கே தாவிதுக்கு இருந்தது ஆகவே தான் தாவிது அங்கு சவுளை பார்த்து சொல்லுகின்றார் என் தகப்பனை பாரும் என்று சொல்லி அங்கே சவுளை பார்த்து தாவித சொல்கின்றார் நிச்சயமாகவே கத்தர் இந்த காரியங்களில் நீதியை சரி கட்டுவார் என்று சொல்லி தாவிதுக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருந்து நம்பிக்கை இருந்தது என் தகப்பனை பாரும் என்று சொல்லி தன்னை கொல்ல வருகின்ற சவுளை பார்த்து என் தகப்பனை பாரும் என்று சொல்லி அங்கே தாவித சொல்லுகின்றார் எப்படி இவ்வளோ பெரிய தைரியம் தாவிதுக்கு வந்தது எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு தாவீது இந்த வார்த்தை சொன்னார் எப்படிப்பட்ட உள்ளத்தோடு தாவீது இதை கூறியிருப்பார் என்று சொல்லி நான் பார்த்தால் நிச்சயமாகவே தாவிது எனக்காக எல்லா காரியங்களும் செய்து முடிக்கிற தேவநாய கத்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன் அவர் எனக்கு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வார் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி ஒரு ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் தாவீதுக்கு அங்கே இருந்தது ஆகவேதான் என் தகப்பனே பாரும் என்று சொல்லி அங்கே தாவீது சவுலை பார்த்து கூறிப்படுகிறார் நிச்சயமாகவே எனக்காக இந்த காரியத்திலிருந்து என்னை ஆண்டோரை கத்தறி விடுவிப்பார் எனக்கு ஆண்டோரை கத்தர் நன்மையான காரியங்களை செய்வார் என்று சொல்லி தாவிதுக்குள்ளாக ஒரு ஒரு பெரிய ஒரு விசுவாசம் அங்கே காணப்பட்டது ஆகவே தான் அங்கே சவுல் தாவிதை பார்த்து சொல்லுகிறான் பதினேழாம் வசனத்திலே நீ என்னை பார்க்கும் நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானும் உனக்கு தீமை செய்தேன் நீ எனக்கு நன்மை செய்து இன்று விளங்க பண்ணினாய் கத்தர் என்னை கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்றுபடவில்லை என்று சொல்லி அங்கே சவுல் சொல்கின்ற காயத்தில் நான் பார்க்கின்றோம் ஆக நீ என்னை பார்க்கும் நீதிமான் என்று சொல்லி அங்கே சவுல் தாவிதை பார்த்து சொல்கின்றான் சவுல் இசை இசை தேசத்துக்கு ராஜாவாக இருந்தாலும் அங்கே தாவிதை கொள்ள தாவிதையை கொள்ள வேண்டும் என்று சொல்லி மூவாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு போன சவுல் அங்கே தாவிதை பார்த்து நீ என்னை பார்க்கும் நீதிமானாக இருக்கின்றாய் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானும் உனக்கு தீமை செய்தேன் என்று சொல்லி அங்கே தாவிதனிடத்திலே தன்னை முழுமையாக அங்கே சவுல் அர்ப்பணிக்கின்ற கருத்தை பார்க்கின்றோம் ஒரு ஒரு கமிட் ஒரு ஒரு ரெக்கன்சிலேஷனை அங்கே சவுல் தாவிதத்தில் ஏற்படுத்தின நீ எனக்கு நன்மை செய்த நான் உனக்கு தீமை செய்தேன் என்று சொல்லி ஆகவே இனிமையை நான் உண்மையில் கைப்படவதில்லை என்று சொல்லி அங்கே சவுல் சொல்கின்றார் ஏன் தாவிது எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அந்த தேவனை நோக்கி நான் தேவனை கற்று நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று சொல்லி தாவிதுக்குள்ளாக இந்த ஒரு விசுவாசம் அந்த விசுவாசின் அடிப்படையிலே சவுளை தகப்பனே என்று சொல்லி அங்கே கூப்பிடுகின்றார் ஏ எனக்கு நிச்சயமாகவே எனக்கு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனக்கு ஒத்தாசை அனுப்புவார் என்று சொல்லி தாவிதுக்குள்ளாக ஒரு ஆழ்ந்த ஒரு விசுவாசம் காணப்பட்டது அந்த ஐம்பத்தேழாம் சங்கீதம் மூன்றாம் வசதத்தில் பார்க்கலாம் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பியும் என்னை ரசிப்பார் தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் என்று சொல்லி தாவித்துக்குள்ளாக அவர் விசுவாசம் காணப்பட்டது நிச்சயமாகவே அவர் எனக்கு கொத்தாசை அனுப்புவார் அவர் கிருபையும் தமது சத்தியத்தையும் நிச்சயமாக நான் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையிலே அவர் உருவாக்கி தருவார் என்று சொல்லி தாவிதுக்குள்ளாக என் ஒரு எண்ணம் ஒரு விசுவாசம் காணப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நடிப்பில் தான் தாவித்து இந்த வசனத்தை சொல்லுகின்றான் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய இருதயம் முதலாவது நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் நிச்சயமாகவே எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை கூப்பிடுவேன் என்று சொல்லி ஒரு முழு இருதயத்தோடு நாம் தேவனை நோக்கி நம்முடைய இருதயத்தை ஆயத்தமாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ஆண்டோரை துதிக்கின்ற மக்களாய் காணப்பட வேண்டும் எல்லா சூழலிலும் நம்ம ஆண்டு துதிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் கிரு கிருபையை முதலாக நாம் அறிந்திருக்க வேண்டும் நிச்சயமாகவே தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் என்னுடைய வாழ்க்கையிலே அனுப்புவார் எனக்கு ஒத்தாசை அனுப்புவார் நான் அவரை துதிப்பேன் என்னுடைய இருதயம் மாயத்தமாக இருக்கும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு இந்த நாளை நாம் அர்ப்பணம் செய்வோம் கத்தனம் நிச்சயமாய் ஆசிரியப்பாராக நான் சிவிப்போம் அன்புலே சுவாமி இந்த நாளிலும் ஐம்பத்தேழாம் அதிக சங்கீதம் ஐம்பத்தேழாம் அதிகாரம் இரண்டாம் தியானிப்பு கத்திரிக்கிறபே செய்து எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தெய்வனை நோக்கி கூப்பிடையே நெரிசல் சங்கீத காரணம் சொன்னது போல் எங்களுடைய வாழ்விலும் எனக்காக ஆண்டு வரை என்னுடைய குடும்பத்திற்காக நீ செய்யப்பட்ட அனைத்து நன்மையான காரியங்களுக்காக நன்றி செய்து அதற்கு என்னுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கும் என்ற ஆண்டு வரை அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நான் நம்மை துதிக்கும்படியாகவும் உம்முடைய கிருபையை நான் அறிந்த ஒரு பிள்ளையாகும் வாழ்வதற்கு கிருபை தாரும் இந்த நாளிலும் உடைய கிருபையோடு நான் கடன்சில பலன் தாரும் ஏசு கிறிஸ்தும்து நல்ல பிதாவே GOD காட் YOU. தேங்க் யூ